நடிகர் சித்தார்த் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பக்கத்தில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ட்விட்டரில் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக சித்தார்த் அவர்கள் ஒரு ரெண்டு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த ரெண்டு ட்வீட் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேரால் ஷேர் பண்ணப்பட்டுருக்கு. அப்படி அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி ஆசிரியரிடம் நான் கற்றுக்கொண்ட முதல் பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏமாத்துறவங்க ஒருபோதும் முன்னேறவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இன்னொரு ட்வீட்டில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகூர் பிரியாணி உள்ளூர் பேட்டையில் இருக்கிற ஒரு தெருநாய்க்கு கிடைக்கும்னு எழுந்திருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருந்தாங்க. ஸோ நடிகர் சித்தார்த்தோடைய இந்த ரெண்டு பதிவுகள் இப்போ சோசியல் மீடியாவில் சம வைரலாகி வருது அப்படின்னு தான் சொன்னோம். இது வந்து யாரை குறிப்பிட்டு இந்த பதிவு செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான ரசிகர்கள்லாம் வந்து யோசிச்சு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதோட கமெண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க சமந்தாவை தான் குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சித்தார்த் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட பேரையும் மென்ஷன் பண்ணாமல் பொதுவாக வந்து இந்த கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு. அதோட சமந்தா அவர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நாகா சைத்தன்யா கூட விவாகரத்து செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. அந்த நிலையில் சித்தார்த் அவர்கள் போட்ட இந்த ரெண்டு ட்வீட் வந்து இப்போ நிறைய பேரால் ஷேர் பண்ணப்பட்டுருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.